example 2.9, if z1 equal to 3 plus 4a, z equal to 5 minus 4i and z3 equal to 6 plus 8a. Three complex number kuduthirukanga. நாம என்ன கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 மாடுலஸ் ஆஃப் z2 minus z3 and மாடுலஸ் ஆஃப் z1 plus z3 ஓகேவா இதெல்லாம் நாம கம்ப்ளீட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஆஃப் z னா என்ன நமக்கு தெரியும் ஓகேவா மாடுலஸ் ஆஃப் z னா மாடுலஸ் ஆஃப் x plus iy இதெல்லாம் நம்ம z ோட வேல்யூ இருக்கும் மாட் ஆஃப் x plus iy நெக்ஸ்ட் இது எவ்வளவு மாடுலஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணினோம் ரியல் பார்ட் x ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் y ஸ்கொயர் ஓகேவா இப்போ மாடுலஸ் ஆஃப் z-ல இந்த ஃபார்முலா தான் ரைட் பண்ணனும் ஓகேவா இப்போ இத பேஸ் பண்ணி தான் நாம இத சால்வ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z1 z1 வேல்யூ கொடுத்திருக்காங்க அத நாம என்ன பண்ண மாடுலஸ் எழுத போறோம் ஓகேவா 3 plus 4a இப்போ இது என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க 3 கொடுத்திருக்காங்க அப்ப 3 ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் 4 ஸ்கொயர் ஓகேவா அப்ப 3 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 9 4 ஸ்கொயர் 16 அப்ப 6 9 plus 16 9 plus 16 ஸ்கொயர் ஆஃப் 25 அப்ப 25 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 5 கிடைக்கும் ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z2 அப்ப z2 வேல்யூ கொடுத்திருக்காங்க அந்த மாடுலஸ் எழுதுங்க 5 minus 12i 5 minus 12i என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க 5 அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ 5 ஸ்கொயர் 25 12 ஸ்கொயர் 144 144 25 பிளஸ் 144 169 இப்போ 169 நம்ம ஸ்கொயர் கேட்டீங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 13 13 ஆர் 169 நெக்ஸ்ட் ஒன் இப்போ அடுத்து நாம என்ன கம்ப்ளீட் பண்ண போறோம்னா மாடுலஸ் ஆஃப் z3 மாடுலஸ் ஆஃப் z3 மாடுலஸ் ஆஃப் z3 z3 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க z3 வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 6 8 i சோ மாடுலஸ் ஆஃப் 6 8 i சோ நம்ம என்ன பண்ணோம் ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா ரியல் பார்ட் 6 ஸ்கொயர் ரியல் பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க 6 ஸ்கொயர் 6 கொடுத்திருக்காங்க அப்ப 6 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி 8 கொடுத்திருக்காங்க அப்ப 8 ஸ்கொயர் 6 6 ஆர் 36 8 8 ஆர் 64 ஓகேங்களா அப்ப என்ன ஆன்சர் வந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஆன்சர் 10 நெக்ஸ்ட் ஒன் இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க z3 கொடுத்திருக்காங்க சரி மாடுலஸ் ஆஃப் z3 அடுத்து மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 கம்ப்ளீட் பண்ண போறோம் மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ஓகேங்களா z ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 plus 4a அப்படியே எழுதலாம் 3 plus 4a நெக்ஸ்ட் அந்த நடுவுல இருக்க இந்த பிளஸ் சைன் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாடுலஸ் z2 z2 வேல்யூ 5 minus 5 minus 12a அடுத்தது ரியல் பார்ட் ஆட் பண்ணனும் இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணனும் ஓகே ரியல் பார்ட் பாத்தீங்கன்னா 3 இருக்கு இங்க 5 இருக்கு 3 plus 5 அப்ப என்ன வரும்னா 8 நெக்ஸ்ட் plus 4a minus 12a ஓகே அப்போ minus 8a அப்ப இத என்ன பண்ணலாம் பேர் நம்ம இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா 8 ஸ்கொயர் நெக்ஸ்ட் plus minus 8 ஹோல் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட் இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 8 8 ஆர் 64 நெக்ஸ்ட் பிளஸ் 8 8 ஆர் 64 ஆன்சர் 128 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z2 minus z3 z ோட வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 minus 12i ஓகேங்களா நெக்ஸ்ட் மைனஸ் z3 இப்போ ஆப்போசிட் ஆயிருக்கு அந்த பிளஸ் 6 இருக்கா மைனஸ் 6 இங்க பிளஸ் 8 இருக்கா மைனஸ் 8 ஐ ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க சப்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க அதனால நான் பண்ணிருக்கேன் ஆப்போசிட் சைனா யூஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இப்ப ரியல் பார்ட் 5 இருக்கு இங்க ரியல் பார்ட் 6 இருக்கு 5 மைனஸ் 6 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 நெக்ஸ்ட் மைனஸ் 12 ஐ மைனஸ் 8 ஐ சோ மைனஸ் 28 இப்ப இது நம்ம மாடுலஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் plus minus 20 whole square imaginary part okay la so idha nam complete panumbodhu enna ana square root of 1 square 1 20 square 2 2 are 4 so 400 okay la pa answer padina square root of 401 next part நெக்ஸ்ட் பார்ட் மாடுலஸ் ஆஃப் z1 plus z3 கொடுத்திருக்காங்க ஓகே இது நாம கம்ப்ளீட் பண்ணனும் மாடுலஸ் ஆஃப் z1
so modulus of z oda values enna irukke 3 plus 4 8 plus z 3 values enna kuduthirukanga 6 plus 8 8 even real part 3 is 6 irukke so 9 plus plus 4 8 plus 8 8 plus 12 8 இப்ப இது நம்ம மாடல் என்ன நம்ம மாடல்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம் 9 9 சார் 8 1 பிளஸ் 12 12 சார் 144 இப்ப இத ஆட் பண்ணீங்க என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 அப்ப ஸ்கொயர் ரூட் 225 பாத்தீங்கன்னா 15 15 சார் 225